வச்சிட்டானா அரைச்சிட்டான் ஏய் போடா தடியா இப்போ வரான் பாரு இப்போ வரான் பாரு அம்மா அந்த ரெண்டு மக்களும் என்ன பயமுறுத்துறாங்க அம்மா வந்து உட்காருங்க இறங்குறேன் காதுல அது இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் பயமுறுத்த முடியாது முடிஞ்சா ட்ரை பண்ணி பயந்துட்டோமாடு சும்மா கத்திட்டு மம்மி யார பார்த்தாலும் ஏறி ஏறி உட்காந்துட்டேன் இது பாரு காலையில ஆறு மணிக்கு ஊருக்கு போன போய் பாடு ஆறு மணிக்கு எழுந்துக்கணும் என்னால முடியாது தாத்தாவுடைய 60th கல்யாணம் 20 நாளுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்காக தான் நானே வந்திருக்கேன் இப்ப போய் வர முடியாது எல்லாரும் வர சொல்லிருக்காரு தம்பி வாடிச்சிட்டு பா ஜாலியா போயிடலாம் ஃளைட்ல போக நீ பயப்படவேண்டோ அத கார்லயே போக போறோம் பாட்டு கேட்டுட்டு வண்டி நீ படி டிஃபன் சாப்பிட்டு ஜாலியா போயிட்டு வருவோம் ஜாலிய விட தாத்தாவோட அரண்மனை மாதிரி வீடு உங்க ரெண்டு பேத்துக்கு தான் வர நமக்கு சத்து முக்கியம் வாடாத கிளிக்கு பட்டி மன்றங்க தான் சொத்து அத போய் சுடுகாட்டல வைக்க போத பொடி சாரி மா போலீஸ் நினைச்சீங்களா இல்ல politician நினைச்சீங்களா சாரி சார் நல்லா படிச்சிருக்கீங்கடா உறுதிமொழி எடுங்கடா தொன்னீங்களா ஐயா இன்னில இருந்து நாங்களும் எங்க டிபார்ட்மெண்டோ நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பொதுமக்களுக்காக இல்லாம பேசுங்கடா நல்லவனுங்களா எங்களுக்காகவும் எங்க குழந்தைகளுக்காகவும் எங்க தலைமுறை தலைமுறைக்காக உழைப்போம் கட்ட பஞ்சாயத்து கடத்தல் திருட்டு செட்டில்மெண்ட் இதெல்லாம் எவ்வளவு அமுக்க முடியுமோ அவ்வளவு அமைக்கு பெட்ரோல் டீசல் சேசிங் ரத்த காயம் இந்த மாதிரி ரிஸ்கே இல்லாம பைனான்சியலா செட்டில் ஆகும் மனசாலும் புத்தியாலும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம அந்த ஆண்டவ மேல சாட்சியா உறுதிமொழி எடுக்கிறோம் என்னடா இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க ஒருவேளை நீங்க சின்சியர் போலீஸ் ஆபீசரா என்ன வெறும் லோ பட்ஜெட் போலீஸ் சார் ஆனா எங்களுக்கு எல்லாம் மனுஷ ரூபத்துல கிடைச்ச ஏடிஎம் மிஷின் சார் நீங்க இல்லாத போலீஸுக்கு அள்ளி கொடுக்க வந்த ஆபீசர் சார் நீங்க ஒரே தாரக மந்திரம் இப்ப சம்பாதிக்கலாம் வேற எப்ப